பியர் டுட்டோரிங். ஸோ பியர் டுட்டோரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கூட நம்ம வந்து ஆசிரியர்கள் மாணவர்களுடன் இணைந்து, மாணவர்கள் மாணவர்களுடன் இணைந்து அவங்கக்கிட்ட இருந்து லேர்ன் ஃப்ரம் ஈச் ஒன் அனதர் அப்படிங்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பியர் டுட்டோரிங். ஸோ நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க கிட்ட நாம கத்துக்கிறது அப்படிங்கிறது தான் பியர் டுட்டோரிங். ஸோ இன்னைக்கு நம்ம இதில் பார்க்க போறது வந்து மை ரோல் ஆஸ் அ பியர் டியூட்டர். ஆஸ் அ டீச்சரா ஒரு பியர் டியூட்டரா என்னுடைய ரோல் என்ன? ஸோ நான் ஒரு டீச்சரா அங்கே வந்து ஆக்ட் பண்றேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுறேன் அப்படின்னா, அதே இடத்துல நான் ஒரு பியர் டியூட்டர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மை ரோல் ஆஸ் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ், ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் லேர்னிங் தியர் லேர்னிங். அவங்களுக்கு நாம் கல்வி கற்றுக்கொள்வதில், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுல, கோச்சிங் கொடுக்கறதுல, சொல்லி கொடுக்கறதுக்கு நான் வந்து உதவி பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி என்னுடைய நாலேஜை நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். My role as a peer tutor, help to students in their learning, in their training, in their knowledge development, content, teaching, அதில் வந்து நான் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறோம். ஸோ அவங்க படிக்கிறதுக்கு என்னால் ஏன்ற ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்குறேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறேன், என்னென்ன வழிகளை எப்படி கற்றுக் கொடுக்கணும், எப்படி வந்து கற்றுக்கொள்ளணும், அவங்க எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து டீச் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்போவுமே என்னுடைய மாணவர்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது தான். இப்போ ஒவ்வொரு தடவையும் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்றதை விட, ஒவ்வொரு தடவையும் எப்படி லேர்ன் பண்ணணும் சொல்லி கொடுக்கறத விட, ஹவு டு லேர்ன், ஹவு டு டீச் அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறத நீங்களே வளர்த்துக்கலாம். இப்போ ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு வயிறு பசிக்கு அப்படின்னு சொன்னா, நான் வந்து நல்ல அழகா பிரியாணி, நல்ல மீன் குழம்பு வச்சு, மட்டன் சிக்கன் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அது ஒரு நேரம் பசி தான் உங்களுக்கு தீரும். நான் அந்த பசிங்கிறது ஒரு நேரத்தோட நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாது, ஒவ்வொரு தடவையும் நமக்கு அது தேவை வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கும்போது இப்போ அந்த மீனை வந்து நான் எப்படி உங்களுக்கு பிடிக்கணும், அதை உங்களை எப்பெல்லாம் உங்களுக்கு வயிறு பசிக்குதோ அதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த மீனை பிடிச்சி சமைக்க கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த நேரத்தில் அவங்க மீனை பிடிச்சி போச்சு நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். ஸோ நான் அதை செஞ்சு கொடுக்குறதுக்கும், ஹவு டு அதை வந்து மேக் அப்படிங்கிறத நான் டீச் பண்ணிட்டேன் அப்படின்னா, தட் வில் ஹெல்ப் டு யூ. அதுதான் ஹவு டு லேர்ன், ஹவு டு டீச் அப்படிங்கிறதுல நான் வந்து உதவி பண்ணுறது அப்படிங்கிறதா. அண்ட் டு ஆக்ட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களிடம் ஒரு ஆசிரியராக நிகழாமல் ஒரு ஃப்ரெண்டாக நம்ம ஆக்ட் பண்ணுறது. ஸோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எந்த சந்தேகத்தையும் அவங்ககிட்ட தைரியமாக கேட்கறது, அதை தெளிவுபடுத்தி கொள்வது, முன்னால் வந்து அவங்ககிட்ட பேசுறது, சகஜமாக பழகிறது, அதுதான் ஃப்ரெண்ட். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை மாணவர்கள் வந்து தைரியமாக அந்த ஆசிரியர்களிடம் சொல்றதுக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதுக்கு ஆசிரியர் ஃப்ரெண்ட்லினஸ்ஸாக இருக்கிறது அப்படின்னா. ஸோ என்னோட ஆக்ட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு சக மாணவனாக இணைந்து அவனுடன் இணைந்து அதை வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கிறோம். ஃப்ரெண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய ரோல் வந்து பியர் டியூட்டரா மாணவர்களுக்கு நான் வந்து என்ன பண்ணுறது, ஒரு ஃப்ரெண்டா அவங்க கிட்ட இருக்கிறது அப்படிங்கலாம். அண்ட் ஆல்சோ கனெக்ஷன் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துறது. ஸோ நம்ம ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறது, ஃப்ரெண்ட்லியாக ஆக்ட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல சுமூக உறவை வந்து ஏற்படுத்துறது. ஸோ ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாண்ட், உறவு அப்படிங்கிறது. ஸோ அந்த உறவை மாணவர்களுக்கு புரிய வைக்கிறது தான் ஒரு பியர் டியூட்டருடைய ரோல். மாணவர்களுக்கு உதவி செய்து ஒரு ஃப்ரெண்டாக அவங்கக்கிட்ட ஆக்ட் பண்ணுறது, ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையில எப்போனாலும் அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கிறதுக்கு, அவங்களுடைய அவங்களுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறது, அவங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறது, அவங்களுடைய இன்னோவேஷன் க்ரியேட்டிவிட்டியை ஷேர் பண்ணுறது,
அதெல்லாமே. ஸோ ஆசிரியர் மாணவர்கள் சொல்றதை கேட்டு அவங்களுக்கு நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபுல்ஃபில் பண்றது, ஸோ அவங்களோட இணைந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த உறவை ஏற்படுத்துது. ஒரு பியர் டியூட்டரா, பியர் டியூட்டர் அப்படிங்கிறது வந்து சக மாணவன் அப்படிங்கிறது அவங்களோட இணைந்து கற்றுக்கொள்ளக்கூடியவராக நம்ம வந்து ஆக்ட் பண்றது. ஒரு டீச்சர் டீச்சரா மட்டும் இல்லாம பியர் டியூட்டராகவும் செயல்படணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஓவர்வியூ ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஒர்க் வித். ஸோ மாணவர்களுடைய பணிகள் செயல்பாடுகளில் ஆசிரியர் வந்து எப்படி பார்க்கணும், எப்படி நடந்துக்கணும். இப்போ ஒரு மாணவன் வந்து அவங்களுடைய ஒரு ஒர்க், ஒரு அசைன்மெண்ட், ஒரு செமினார், ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை அவன் செஞ்சுட்டு வா செய்யும்பொழுது நம்ம அதை வந்து எப்படி பார்க்கணும், அந்த மாணவனுடைய செயல்களை வந்து நம்ம எப்படிலாம் நடந்துக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல். ஸோ மரியாதையாக நடத்துவது, மரியாதையாக நடத்துவது அப்படின்னா இப்போ நம்ம காலேஜ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆசிரியர்கள், என்னுடைய ஆசிரியர்களும் சரி நானும் சரி சிலரும் நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை இன்னைக்கு வரைக்கும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துறாங்க. இப்போ என்னுடைய ஆசிரியர்கள் என்னை இன்னும் வரைக்கும் நீங்க வாங்க போகணும்னு சொல்றாங்க. என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு சீனியர்ஸ், கிட்டத்தட்ட 15-20 வருஷம் சீனியரா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், வயதிலையும் சரி அனுபவத்திலையும் சரி இருக்கக்கூடியவங்க என்னை நீங்க அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க. ஸோ நான் தினவரி நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்றாங்களே தவிர நீ வா போன்னு யாருமே சொல்றது கிடையாது. நானும் இது வரைக்கும் என்னுடைய மாணவர்கள் 12 வருட அனுபவத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய மாணவர்களை நீங்க அப்படின்னு சொல்றதை தவிர நீ வா போன்னு நான் சொல்றது கிடையாது. அதே வந்து இந்த மாணவர்கள் செஞ்சுட்டு வர்ற வேலையை முதல்ல பெரிய ஒரு நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறதுதான் நம்ம மரியாதை கொடுத்து அந்த மாணவர்களை நடத்துறது. இப்ப எல்லாருமே இப்ப வந்து 6 வயசு 9 வயசு பையன்கூட என்னென்ன நீ வா போ அப்படின்னு சொல்ற, நான் வரமாட்டேன் போ நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சரி தம்பி வாங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாதான் அவங்களும் எனக்கு சந்தோஷமா வந்து செய்யறாங்க. அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள் இருந்தும் மரியாதைங்கிறத ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த எல்லாரும் நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு செய்கிற வேலைகளுக்கு நம்ம என்ன பண்றது ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறதா. அண்ட் ஆல்சோ கிளவர், கிளவர் அப்படிங்கிறது மாணவனுடைய புத்திசாலித்தனத்தை வந்து நம்ம என்ன பண்றது பாக்குறது. ஸோ அவங்களுடைய கிளவர்னஸ், ஸோ இந்த அளவுக்கு தெளிவா நல்ல புத்திசாலித்தனமா அவங்க செஞ்சிருக்காங்க அதை வந்து நம்ம அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து அவங்களை கிளவரா நம்ம என்னது ஹேண்டில் பண்றது. ஸோ நம்ம முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் அப்படிங்கிற வழி மாணவர்களுடைய நிலை என்ன அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்றது அவங்களுடன் இணைந்து செயல்படுறது அப்படிங்கலாம். ஸோ அவங்களுக்கு எதை விரும்புறாங்கன்னு தெரிஞ்சு அது போக்கலையே அவங்க போக்கலையே போய் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கலாம். ஸோ மாணவர்களை வந்து எல்லாரையுமே புத்திசாலிகள், எல்லாருமே அறிவாளிகள் தான். ஸோ அதை வந்து இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸை நம்ம எப்படி அவங்களை பயன்படுத்த வைக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம எல்லாரையுமே சிலர் வந்து முன்னாலே நாங்களாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா மக்கு அப்படின்னு சொல்லி ஏசுவாங்க, முட்டாள், அடிமுட்டாளி, மாடு மேய்க்கிறதால் ஆக்கி சொன்னால இந்த வார்த்தைகள்லாம் நிறைய கொடுத்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அடிமுட்டாள், மக்கு, இர்ரெஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது இந்த விதமான பொறுப்புமே இல்லை அப்படின்லாம் நிறைய ஏச்சுவாளிக்கும் எங்களுடைய ஆசிரியர்கள் கிட்டலாம். நீ எதுக்குமே உதவ மாட்டேன், ஒன்றுமே எனக்கு நீ வந்து சும்மா வீட்டில் பாத்திரம் கழுவுதால் ஆக்கி அப்படின்னு சொல்லி ஏசுவாங்க. ஆனால் எந்த குழந்தைகளும் அறிவாளிகளாக தான் இருக்கிறாங்க. அந்த அறிவாளியை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுதான். நெவர் ஸ்ட்ரகிள் வித் த மெட்டீரியல்ஸ், நெவர் ஸ்ட்ரகிள் வித் த மெட்டீரியல்ஸ்னா ஸோ அவங்க செஞ்ச கான்செப்டோட நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போராடக்கூடாது. தட் இஸ் அவங்க அவங்களுடைய செய்த விளைவுகளுடைய எஃபர்ட்டை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ எந்த அவங்க செஞ்சிருக்காங்க அந்த செஞ்ச விளைவுகளை வந்து நம்ம நல்லா இருக்குதோ அல்லது வந்து பாசிட்டிவோ ஒரு க்வெஸ்சன் கேட்குறோம்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, சில நேரம் தவறாக கூட பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ தவறாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிறது ரெண்டாவது. இன்னொன்று அதுக்காக முயற்சி பண்ணி ஆன்சராவது பண்ணுறாங்களே அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணணும்.
இது வந்து பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னஸ் அப்படிங்கறத வந்து எல்லா மாணவர்கள்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஸோ அவங்க முன்னால வந்து செய்யறதுக்கு முதல்ல வில்லிங்னஸ்ஸா இருக்காங்களா, தயாரா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எதிர்பார்க்கணும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அதிக அளவுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஸோ கான்செப்ட் எனக்கு அதுதான் முக்கியம் அப்படி நம்ம நினைக்க கூடாது. ஸோ அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி கான்செப்ட். சப்ஜெக்டை விட ஆசிரியர்களை விட மாணவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவனுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படிங்கறதா நம்ம அதிகமா எதிர்பார்க்கணும் அப்படிங்கறதா. அடுத்து பாத்தீங்கன்னா, லவ் ஸ்டடிங் நியூ திங்ஸ், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அந்த மாணவர்கள் ஆர்வமுடன் இருக்காங்களா, இது என்ன இது என்ன அடுத்தது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் உடையவர்களா இருக்காங்க. நான் புதுசு புதுசா கத்துக்கணும், புதுசு புதுசா தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை நான் பார்க்கணும், படிக்கணும், நிறைய சொல்லிக் கொடுங்க அப்படின்றது அந்த ஸ்டடியில ஒரு இன்வால்மெண்ட் இருக்குதா, ஒரு அஃபெக்ஷன் இருக்குதா, ஒரு லவ். ஸோ ஒரு அவங்களே நிறைய மோட்டிவேட் பண்ணி நிறைய அவங்க கத்துக்கணும், புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ கரெக்டா இப்போ ஒரு இந்த டேட்ல இந்த இதை சப்மிட் பண்ணணும், இந்த ஹோம்ஒர்க் வந்து இந்த டேட்ல இந்த டைம்ல சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல கரெக்டா முடிக்கும். ஆனா டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அது அவனுக்கு இருக்குதா அப்படிங்கறத பார்த்து அதை நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கை நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன், அந்த ஒர்க்கை வந்து டைமுக்கு முடிச்சிருக்கான். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அவன்கிட்ட இருக்குது, அதை நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். ஸோ வீட்டு வேலை வீட்டுல வச்சுதான் முடிக்கணும், இந்த ஹோம்ஒர்க் தான் வீட்டுல வச்சு முடிச்சிருக்கானா அல்லது இங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்றானா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்ளீட்னஸ் அதுக்கு நாம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கலாம். ஸ்டடி ஒர்க் டே ஸ்டடி ஸ்டடி ஒர்க் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும். ஸ்டடி ஒர்க் நிறைய படிக்கிறாங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், படிக்க வைக்கணும். தட் இஸ் எப்படி, ஹவு டு ரீட், ஹவு டு ரைட், ஹவு டு லிசன், ஹவு டு ஸ்டடி அப்படிங்கறது நம்ம ஸ்டடி பண்ணணும். அவன் எப்படி படிக்கலாம், சில எல்லாம் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னால மியூசிக் போட்டாதான், நான் வந்து நைன்த் டென்த்ல இருந்தே இந்த நிறைய லாக் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். உண்மையிலேயே வீட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூம் தான், நம்மளால ஒரு ரூம் தான் இருக்கும், எல்லாரும் அதே ரூம்ல தான் இருப்பாங்க, ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நான் டிவியில இந்த ரேடியோல எஃப்எம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் பாட்டை போட்டுட்டு அந்த பாட்டு சவுண்ட்ல தான் நான் படிப்பேன், எனக்கு வாயத்திலிருந்து சவுண்டா படிக்க தெரியாது. இன்னொன்று மனசுல சிலர் வச்சு படிப்பாங்க, சிலர் குரூப் ஸ்டடி, இன்னொருத்தர் சொல்லி சொல்லி பார்த்து படிப்பாங்க, சிலர் எழுதி எழுதி படிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டைல் லேர்னிங் ஸ்டைல் இருக்கும், ஸ்டடி ஸ்டடி ஹாபிட்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கும். எப்படி படிக்கணும், அவன் எப்படி படிக்கிறான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவன் அந்த மியூசிக் போட்டு நான் படிக்கிறான் அப்படின்னா அந்த மியூசிக் நல்ல மியூசிக்கா, அந்த மியூசிக் ரிதம்க்கே அவங்க அதை அப்படியே அந்த படிக்கிற இங்கிலீஷ் எஸ்ஸேலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிதம்க்கே அப்படியே கொண்டு வருவோம். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மைண்ட்ல வச்சு வச்சு நம்ம படிப்போம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, ஸ்டடி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஸ்டடி பண்ணணும். அவங்களுடைய ஸ்டடி ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டடி ஸ்கில் எப்படி இருக்குது, ரீடிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணுறது, ஸ்டடி பண்ணுறது. மாணவனை நம்ம முதல்ல படிக்கணும் அப்படிங்கலாம். அவனுடைய பழக்க வழக்கங்கள், இந்த படிப்பில் அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குங்கிறத ஆசிரியர் படிக்கணும் அப்படிங்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ், மாணவனை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கிறது. ஆக்டிவா அப்படிங்கிறது ஏதாவது ஒர்க்கு கொடுத்துட்டே இருக்குது, அவனை இன்வால்வ் பண்ண வைக்கிறது, பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அதை அவனை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ அவனுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த ஒர்க் டாஸ்க் கொடுத்து அவன் எப்பவுமே சுறுசுறுப்பா, அவனுடைய மூளையை வந்து சுறுசுறுப்பா வச்சு நிறைய செயல்களை வந்து செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதா. இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர் வியூ ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஒர்க் வித். ஸோ அந்த மாணவர்கள் செய்கிற வேலையில ஆசிரியருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துறது, கிளவரா ஹேண்டில் பண்றது, நெவர் ஸ்ட்ரகிள் வித் த மெட்டீரியல்ஸ். அவன் எதை பயன்படுத்தினா, எதை கொண்டு வந்திருக்கான், என்ன செஞ்சிருக்கான் அப்படிங்கிறதோட இல்லாம செய்திருக்கிறான் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்றது, அவனை அப்ரிசியேட் பண்றது. லவ் ஸ்டடியிங் நியூ திங்ஸ், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அவனை வந்து ஊக்கப்படுத்துறது. கம்ப்ளீட்டட் ஹோம்ஒர்க் ஆன் டைம், சரியான நேரத்தில் அந்த பணியை முடிச்சிருக்கானா,
ஸ்டடி ஒர்க் தே ஸ்டடி அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத ஆசிரியர் முதல்ல படித்து வச்சுக்கிறது தென் ஆக்டிவ் ஸோ எப்போவுமே அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கிறது நம்மளும் ஆக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஹாவ் தி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஃப்ரம் மீ என்கிட்ட இருந்து அந்த மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதான் ஸோ ஒவ்வொரு இப்போ நம்மளுடைய கேரக்டராக இருக்கட்டும் பிஹேவியராக இருக்கட்டும் என்னுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் நான் சொல்கிற விதமாக இருக்கட்டும் டீச்சிங் மெத்தடாக இருக்கட்டும் என்னுடைய டீச்சிங் ஸ்டைல் ஸ்டடி எல்லாமே என்னுடைய ஆசிரியர்களை பார்த்து பார்த்து அவங்க சொல்லி சொல்லி என்னை நான் வந்து மேக் பண்ணிருக்கிறேன் என்ன நான் மாற்றிருக்கிறேன் என்ன என்னுடைய பிஹேவியர் மாறினது ஸோ அவங்க என்னைய கரெக்ட் பண்ணுனது ஸோ என்னுடைய நேம் ஸ்பெல்லிங் எல் எவ்ரி திங் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுகிற ஸ்பெல்லிங் முதற்கொண்டு நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வார்த்தைகள் நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும் நம்ம படிக்கிற விஷயம் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுத்தது தான் சில விஷயங்களை டைரெக்டாக சொல்லிக் கொடுப்பாங்க சில விஷயங்கள் இன்டெரக்டடாக இருக்கும் சில விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருப்போம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆசிரியர்கள்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிறாங்க அதே மாதிரி என்கிட்ட இருந்து என்னுடைய மாணவர்கள் என்ன கற்றுக்கிறாங்க ஸோ நான் வந்து ஒரு ரோல் மாடலாக ஒரு அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு இன்ஸ்பிரேஷன் டீச்சராக நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கணும் ஸோ இப்போ நான் சொல்கிறத இந்த மாணவர்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் கேட்குற மாதிரி அந்த ஆசிரியர்கள் நடந்து கொள்வது அதுக்கேற்ற மாதிரி சொல்கிற விஷயத்தில் இருக்குது ஸோ மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்கிற மாதிரி ஆசிரியர்கள் நடந்து கொள்ளணும் ஸோ என்கிட்டருந்து நிறைய இப்போ தனவதி மேடம்கிட்டருந்து நான் இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டேன் இந்த விஷயங்கள் எனக்கு அவங்க டீச் பண்ணாங்க இது எனக்கு இவங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லேர்னிங் ஃப்ரம் தியர் டீச்சர்ஸ் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்து தான் நம்மளுடைய நாலேஜ் டெவலப் ஆகுது அதையும் தாண்டி என்ன வேல்யூஸ் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்குறோம் என்ன பிஹேவியர் சில ஹேபிட்ஸ்லாம் நம்மளுடைய ஆசிரியர்கள்கிட்ட இருந்து வந்திருக்கும் இப்போ நான் ஒரு இது சொன்னேன் மீன் பிடிக்க கற்றுக்கிறது இப்போ எனக்கு வந்து பிஎட் படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னது தான் இந்த விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து எதையுமே டைரெக்டாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்போ நம்ம நீச்சல் கற்றுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க தரையில இருந்து இப்படி நீச்சல் அடிக்கணும் அப்படி நீச்சல் அடிக்கணும் இப்படி பண்ணணும் இப்படி கையை தூக்கணும் இப்படி காலை தூக்கணும் அப்படின்லாம் சொல்லித்தர மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க தள்ளி விட்டுட்டு ஸோ இந்த இடத்துல இந்த இப்படி கையை இப்ப கையை இப்படி அசைக்கணும் இப்படி காலை தக்கணும் அப்படிங்கறதுலாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்மள உள்ள இறக்கி நம்மளே நம்மளை வந்து கத்துக்கிறதுக்கு நம்மளை நம்மளே மேல கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் ஆசிரியர்கள் இருப்பாங்க இது வந்து எனக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் ஸோ இந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தது அதுக்கப்புறம் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்தது கார் ஓட்டுறதுக்கு கார் ஓட்டுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேலும் பள்ளமாக இந்த மாணவர்களுடைய நிலை கிளாஸ் ரூம் அப்படிதான் இருக்கும் அதில் நம்ம எப்படி காரை ஓட்டணும் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறேன் ஸோ நீச்சல் அடிக்கிறதா நீச்சல் அடிக்கிறதுன்னு இல்லை ஸோ மாணவர்களுடைய மனசில் நீச்சல் அடிக்கிறது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயத்தை கற்பிக்கிற விஷயத்தை எல்லாமே ஆசிரியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள பார்த்து பார்த்து தான் நானாக கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட இன்னும் அதே மாதிரி மரியாதையோடு இருக்கிறது குருவுக்கு மரியாதை செலுத்துறது ஸோ இப்போ எனக்கு பிரேமா மேடம் இருக்காங்கன்னா அவங்க என்னுடைய ஆசிரியர் ஸோ அவங்க இன்னும் வரைக்கும் தடவை நீங்கள் வாங்க போங்க அப்படிங்கிறதான் அதை பேசுகிறாங்க அது இல்லாமல் சில விஷயங்களை வந்து அவங்ககிட்டருந்து நான் மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கரெக்ட் பண்ணணும் எப்படி பார்க்கணும் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் நம்ம இது நம்ம நம்மக்கிட்ட இருந்தால் மற்றவங்க என்ன எதிர்பார்க்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி மதிக்கிற ஒருத்தங்களை மதிக்கிற விஷயம் பார்க்குற விஷயங்கள் இதெல்லாமே ஆசிரியர்கள்ட்டிருந்து நம்ம கற்றுக்குது இந்த ரெஸ்பெக்ட்னஸ் நான் வந்து மாணவர்களுக்கு மரியாதை கொடுக்குறேன்னா எனக்கு என்னுடைய ஆசிரியர்கள் கொடுத்த மரியாதை அதை வச்சு தான் நான் மாணவர்களுக்கு மதிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆசிரியர்கள்கிட்ட இருந்து நம்ம மாணவர்கள் நிறைய படிக்கிறாங்க பட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பெக்ட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் தெம்செல்ஸ் அண்ட் அதர்ஸ் நம்மக்கிட்ட என்ன மாற்றங்கள் இருக்குது மற்றவர்கள்கிட்ட இருந்து நம்ம என்ன வேறுபட்டிருக்கோம் அது நம்மளுடைய ஸ்டைல் என்ன இவங்ககிட்டருந்து நான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன் இவங்ககிட்டருந்து இதை நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வாட் ஹாவ் தி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஃப்ரம் மீ என்கிட்ட வந்து அந்த மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள்
மற்றவங்கள்கிட்ட இருந்து நான் என்ன வேறுபடுறேன், என்கிட்ட இருந்து மற்றவங்க என்ன வேறுபட்டு இருக்காங்க, அந்த விஷயத்து தான் நம்ம என்ன நம்மளுடைய ஸ்டைல் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்டைலை வந்து மற்றவங்களுக்கு டீச் பண்ணுது. ஸோ இமிடேட் பண்ணக்கூடாது, மற்றவங்கள மாதிரி ஃபாலோ செய்யக்கூடாது, நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிலரை வந்து இமிடேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க சிலர் வந்து அவங்களுடைய அவங்களுக்குன்னு அது ஒரு பிஹேவியர், ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலில் அவங்க பாப்புலர் ஆகிருப்பாங்க. நானும் அதே மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இமிடேஷன் அது இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, நமக்குன்னு ஒரு வே இருக்குது, அதுதான் நமக்கு எப்போவுமே நிலையாக இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ புளியை பார்த்து பூனை வந்து சூடு போட்டுக்கிட்டா பூனை வந்து புளி ஆகாது. ஸோ இமிடேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன் ஸ்டைல். அந்த ஸ்டைலை வந்து நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். நமக்கு இப்போ தனவதி அப்படின்னா இதுதான் அவங்க ஸ்டைல், இதுதான் அவங்களுடைய டீச்சிங் மெத்தட், இதுதான் அவங்களுடைய டீச்சிங் வே அப்படிங்கிறது தனியாக நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதா. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம்செல்ஸ் அண்ட் அதர்ஸ், நமக்குள்ள என்ன வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்குது, மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி வேறுபட்டு இருக்கிறோம், அதுதான் நம்ம கிட்ட இருந்து மாணவர்கள் கற்றுக்கிறாங்க. எப்பவுமே எல்லாமே ஒரே மாதிரி அப்படிங்கிறது இல்லாமல் வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படிங்க, அதுதான் மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதா. What have I learned as a peer tutor? ஒரு பியர் டியூட்டரா நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப், டீச்சிங் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். இந்த டீச்சர் ஜாப் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக நினைக்கிறது கிடையாது. இன்ன வரைக்கும் இப்போ வந்து எனக்கு 12 வருஷம் அனுபவம் இருக்குது டீச்சிங்கில், 12 வருஷம் நான் வந்து காலேஜ் ஸ்கூலில் விட அந்தளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்குது, பட் நல்ல ஒரு டெப்த் ஒரு நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. ஸ்கூல் 12 வருஷமும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை, அதுவும் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண அனுபவம் எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு கிளாஸ் அடுத்தவரை நான் கிளாஸ்க்கு போனாலும் ஒரு பயம்ங்கிறது, இப்போ நான் இந்தவர் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு பயம் இருக்குது. பயம் அப்படிங்கிறது என்னன்னா, கிளாஸை கரெக்டாக நல்லா ஹேண்டில் பண்ணணும், நிறைய சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த பயம் எனக்கு அதிகமாக இருக்குது. இப்போ கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், போர்டர் போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கேன், என் பையன் சொன்னா எதுக்குமா பயப்படுற அப்படிங்கிறான். அதாவது கிளாஸ் எடுத்து தம்பி, நான் 2-3 ஹவர் கிளாஸ் எடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு, எதுக்கு பயப்படுற, கிளாஸ் உனக்கு நான் எடுக்க தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். இன்னொன்று தெரியும், இத்தனை வருஷம் நம்ம எடுத்தாலும் அந்த டீச்சிங் இப்போ மாணவர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்குற இடத்துல நம்ம வந்து தவறக்கூடாது. ஸோ இவன் என்னமோ சொல்லி கொடுத்தாங்க, நமக்கு ஒன்றுமே புரியலை, என்னமோ காமிச்சாங்க ஒன்றும் புரியலை அப்படிங்கிறது வந்து என்னுடைய டீச்சிங் ஃபெயிலியர். ஸோ எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மேடம் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க, நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க, நிறைய விஷயங்கள் புதுசாக நான் கற்றுக்கிட்டேன், புதுசாக நிறைய செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது தான் என்னுடைய டீச்சிங் மெத்தட் வந்து எஃபெக்டிவாக இருக்குது, டீச்சிங் எஃபெக்டிவ்னஸாக இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸும் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ மாணவர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறான்னா அந்த கேள்விக்கு என்னால் முடிஞ்ச விளக்கத்தை நான் கொடுக்கணும், அதுக்கு நான் வந்து தெளிவாக இருக்கணும், நிறைய பார்த்துருக்கணும், படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி டீச்சிங் அப்படிங்கிற ஜாப் வந்து ஈஸி கிடையாது. எந்த விஷயத்துல நம்ம அதிகமா கஷ்டப்படுறோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு புரிய வைக்கிற விஷயத்துல, அவனை செய்ய வைக்கிற விஷயத்துலதான் நம்ம அதிகமா சேலஞ்சிங்கா இருக்குது. நான் சொல்லிடுவேன், சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் கூட பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்க, ஆனா அது அவன் கரெக்டா அது நம்ம சொன்ன மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி செஞ்சு கொண்டு வரணும், செய்ய வைக்கணும் மாணவனை. ஸோ அவனுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனுக்கு அந்த ஸ்கில் இல்லை அப்படின்னு சொன்னா கூட அதையும் நம்ம என்ன பண்ணுது, அறிஞ்சு அவனை இன்ட்ரெஸ்டோட அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லி அவனை செய்ய வைக்கிறது தான் ஒரு டீச்சருடைய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் ஜாப்பாக இருந்தது. இப்போ நான் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் கூட மாணவர்களுடைய நிலை என்ன, அவன் நம்மளை பார்க்குறானா, என்ன நினைக்கிறான், அவனுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறது கண்ணை பார்த்து அவனுடைய பிஹேவியரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ஆன்லைன் டாஸ்க் பார்த்தீங்கன்னா, 4 பேர் இருக்காங்க, 4 பேர்ல வாயவே திறக்க மாட்டேங்க, நம்ம கேட்குறோம் அவனுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேங்க, அதை செய்யவே மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறபோது நம்ம அந்த இடத்துல அவனை வந்து அவனையும் ஹேக் பண்ணாமல், நம்மளும் கோவப்படாமல், டென்ஷன் ஆகாமல், அவனை திரும்ப திரும்ப கூப்பிட்டு கூப்பிட்டு அவனை பேச வச்சு செய்ய வைக்கிறதுக்குள்ள நமக்கு வந்து ரொம்ப, நம்மளும் என்னது, நம்மளும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான், டென்ஷன் வரும், கோவம் வரும், ஆனால் நம்ம வார்த்தைகளை வந்து சரியாக கரெக்டாக பயன்படுத்தணும். ஏசி கோவப்பட்டு காமிச்சோன்னா அடுத்து கிளாஸ்க்கே வரமாட்டான்.
சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் நமக்கு ஒவ்வொரு கிளாஸுமே சேலஞ்சிங்கா இருக்கு. சோ டீச்சிங் ஜாப் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் நவடேஸ் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்ம கத்துக்கிறோம். டீச்சரா இருந்து டீச்சரா ஸ்டூடெண்டா இருக்கிறதும் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் தான். அதே மாதிரி டீச்சரா இருக்கிறதும் நமக்கு அதே லெவல்ல ஒரு கஷ்டம் தான். மாணவ இப்ப ஸ்டூடெண்டா இருந்தா டீச்சர் சொல்றத நம்ம கேட்டுட்டு இருந்தா மட்டும் போதும். ஆனா டீச்சர் அப்படிங்கிறது அவனுக்கு அதை சொல்லி கொடுத்து புரிய வச்சு அவனை செய்ய வைக்கிறது, அதுலதான் அந்த டீச்சிங்கோடைய எஃபெக்டிவ்னஸ் இருக்குது. சும்மா வந்து எல்லாத்தையும் சொன்னோம் சும்மா காமிச்சோம் அப்படின்னு போய்கிட்டே இருக்க முடியாது. அவனை புரிய வச்சு அந்த நாலேஜை டெவலப் பண்றது, அவனுடைய பிஹேவியரை மாடிஃபை பண்றது, அவுட்கம் நல்லா கொண்டு வர்றது அப்படிங்கிறதான் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வி கேன் ஆல்சோ லேர்ன் சம்திங் ஃப்ரம் பீப்புள் யங்கர் தென் அஸ். இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ பிரேமா மேடம் சொல்லுவாங்க, நான் நிறைய விஷயங்கள் என்னுடைய மாணவர்கள்ட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நானும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ உள்ள மாணவர்கள் வந்து புது புது விஷயங்கள் வந்து இப்போ அன்னைக்கு நான் கூட கேட்டேன் டெக்னாலஜிஸ்ல ஒவ்வொரு மீடியாஸ் எடுத்து வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கேட்டேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் புது புது விஷயங்கள் தான். ஜெயலட்சுமி, அருண்குமார், சந்தன மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு மீடியாஸில் இருந்தும் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து புது புது விஷயங்கள் அவங்க வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ மாணவர்கள்கிட்ட இருந்தும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், அது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ வி கேன் ஆல்சோ லேர்ன் சம்திங் ஃப்ரம் பீப்புள் எங்கர் தன் அஸ். நமக்கு இளையவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளை விட, நம்மை சார்ந்தவர்களை விட, நம்ம வயது ஒத்தவர்களை விட நம்மளுடைய மாணவர்கள், ஸோ யங்கர் தென் அஸ், நம்மளை விட இளையவர்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ வாட் ஹவ் ஐ லேர்ன்ட் அஸ் எ பியர் டியூட்டர், ஒரு பியர் டியூட்டரா சக பயிற்சியாளராக, சக பயிற்சியாளர், பயிற்சியாளர் அப்படிங்கிறது ஒரு டீச்சர் ஒரு கோச், ஆனால் சக பயிற்சியாளர் அப்படிங்கிறது நானும் அவங்களுடன் இணைந்து அதை வந்து பயிற்சியை பெற்றுக்கொள்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு புதுசு. இத்தனை வருஷத்தில் ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கும் புதுசு எங்களுக்கும் புதுசு. அந்த எக்ஸாமில் வந்து மாணவர்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க, மாணவர்கள்ட்ட இருந்து நாங்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இப்போ 5 days வந்து மாடல் எக்ஸாம் நடந்துச்சு, 5 days வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்தது. அந்த மாடல் எக்ஸாமில் அவங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆனாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் சேர்ந்து ப்ராக்டிஸ் ஆனோம். ஒவ்வொரு ஆன்சர்ஸ் ஒரு இதை அனுப்புறது எப்படி, அதை ரிசீவ் பண்ணுறது எப்படி, எந்த மாதிரிலாம் இருக்கணும், அதை எப்படி யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத மாணவர்களுடன் இணைந்து நாங்களும் அந்த பயிற்சியை வந்து பெற்றுக்கிட்டோம். அதனால தான் அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் 5 days நடந்த மாடல் எக்ஸாமில் கிடைச்ச ட்ரைனிங் கோச்சிங் அது ப்ராக்டிஸை வச்சு தான் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ மாணவர்களுடன் இணைந்து நம்மளும் என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், அவங்ககிட்ட இருந்தும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் எக்ஸிஸ்டிங் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் டீச்சிங் மெத்தட்ஸ் Would you like to share? So, இப்போ என்னுடைய டீச்சிங் மெத்தட், சக்ஸஸ்ஃபுல் டீச்சிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் மாணவர்கள், இப்போ என்னுடைய சக்ஸஸ்ஃபுல் டீச்சிங் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் டெக்னாலஜி மெத்தட்ஸ், இந்த டெக்னிக்கல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டீச்சிங் மெத்தட்ஸ், சக்ஸஸ்ஃபுல் டீச்சிங், சிலருக்கு வந்து லெக்சர் மெத்தட் இருக்கும், சிலருக்கு ஆக்டிவிட்டி மெத்தட்ஸ் இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேவே மெத்தட், ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் இருக்கும், சிலருக்கு வந்து டீம் டீச்சிங் மெத்தட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சக்ஸஸ்ஃபுல் டீச்சிங் மெத்தட்ஸ், இந்த குரூப் டீச்சிங்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு டீச்சிங் மெத்தட் ஸ்டைல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் படிங்க, இந்த மெத்தட கற்றுக்கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லி கொடுப்போம் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ வென் யூ வாண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ சம்திங் யூ கேன் டூ இட் வித் தெம். மாணவர்கள் ஏதாவது செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் அவங்களுடன் இணைந்து செய்யுங்க அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம அதிகமாக நான் வந்து படித்தது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் சென்டர் மெத்தடில் தான் நான் படித்தேன். நான் படித்தேன்னா எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள்
கற்றுக்கொண்டதும் சரி எனக்கு கற்று கற்பித்ததும் பார்த்தீங்கன்னா டீச்சர் சென்டர் மெத்தட், ஆசிரியர் மைய முறையில தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் படித்ததும் அதுதான். ஆனால் இப்போ என்னுடைய மாணவர்களுக்கு நான் என்ன முறையில் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னர் சென்டர் மெத்தட், தட் இஸ் ஸ்டூடெண்ட் சென்டர் மெத்தட், மாணவர் மைய முறையில் நான் அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். மாணவர்கள் செய்கிற மாதிரி, அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ உள்ள இந்த மாணவர்கள் ஃபியூச்சரில் 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் கழித்து அவங்களுடைய மாணவர்களுக்கு என்ன முறையில் கற்றுக் கொடுக்க போகிறாங்க போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்க்க போகிறீங்க. 5 to 10 இயர்ஸ் கழிச்சு, இப்போ 5 to 10 கூட இல்லை, வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மாணவர்களுக்கு கோஆப்ரேட்டிவ் டீச்சிங் மெத்தட்ஸ், இணைந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முறைகளில் தான் இனிமேல் இருக்க போகுது அப்படிங்கிறத இணைந்து, அந்த கோஆப்ரேட்டிவ் டீச்சிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடன் இணைந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக. இப்போ மாணவனை செய்ய வைக்கணும் அப்படின்னா நீங்களும் அவங்களுடன் மாணவர்களாக இறங்கி அந்த செயலை நீங்களும் செஞ்சாதான், செய்யும் பொழுதுதான் மாணவர்கள்ட்ட இருந்து அந்த செயலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதா. இந்த கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் மெத்தட்ஸ் தான் இனிமேல் ஃபியூச்சரில் வரப்போகுது. குரூப் லேர்னிங், குரூப்ஸ், குரூப் ஒரு கோஆப்ரேட்டிவ் டீச்சிங் மெத்தட்ஸ் தான் இனிமேல் வந்து ஃபியூச்சரில் இது இருக்க போகுது அப்படிங்களா. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள்ட்டு நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடன் இணைந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான். ஆல்வேஸ் லெட் தம் டாக் அண்ட் திங்க், எப்போவுமே மாணவர்களை பேச வச்சு அவங்க சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ வெறுமனே பேசிவ் லிசனராக இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவ் லிசனராக அவங்கள எப்போவுமே பேச வச்சு சிந்திக்க வச்சு, இதுனா என்ன உங்களுடைய ஐடியாவை சொல்லுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள், நீங்களே அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, அவங்கள செய்ய வச்சு பேச வச்சு அவங்க பேசுறதுல இருந்து நம்ம அடுத்த விஷயங்களை பேசுறது அப்படிங்கிறது அந்த மெத்தட். இன்டராக்டிவ் டீச்சிங் மெத்தட்ஸ், இன்டராக்டிவ் மெத்தட்ஸ், உரையாடல் முறையில் ஒரு டைலாக் மெத்தட்ஸில் நீங்கள் நான் மட்டுமே பேசிட்டே இல்லாமல், ஒன் வே மெத்தடில் இல்லாமல் டூ வே ப்ராசஸிங் மெத்தட்ஸ், நானும் பேசுகிறேன் நீங்களும் பேசுங்க, நீங்கள் சிந்திச்சு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் இருந்து அடுத்தடுத்த கருத்துக்கள் நம்ம பேசி உரையாடல் முறையில் இன்டராக்டிவ் மெத்தடில் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதா. இப்போ ஆசிரியர்கள்ட்டா பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்கலாம், இதே ஒரு சக மாணவனாக பியர் டியூட்டரா அவங்களோட இணைந்து நான் பேசும்போது அவங்க நிறைய கருத்துக்களை பேசுவாங்க அப்படிங்கிறா. ஸோ அவங்கள எப்பவுமே நீ ஒன்றும் பேசாத, நீ கடைசியில் எது கேட்கணாலும் நீ கடைசியில் கேளு, கடைசியில் பேசு, நீ வித்தியாசமெல்லாம் சிந்திக்காத, அப்படிலாம் சிந்திக்க கூடாது, அப்படிலாம் யோசிக்க கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லாம வி லெட் தம் டு டாக் அண்ட் திங்க் ஆல்வேஸ் அப்படிங்கிறதா. Share the experience you had about English. So, என்னுடைய அபவுட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இல்லாமல் என்னுடைய சப்ஜெக்ட் நாலேஜை பற்றி, என்னுடைய நாலேஜை பற்றி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, என்னுடைய அனுபவத்தை பற்றி, என்னுடைய கண்டென்ட் நாலேஜ், அந்த சப்ஜெக்டை பற்றி நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறா. ஸோ ஆசிரியர்களுக்கு நம்மளை விட அதிக அனுபவங்கள், அதிக அறிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, மாணவர்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது. ஸோ நான் இப்போ நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஆசிரியர்கள் என்ன எப்படி நடத்துனாங்க, நான் எப்படி என்னுடைய மாணவர்கள் நடத்துனேன், நான் என்ன அனுபவங்கள்லாம் கற்றுக்கொண்டேன், என்னுடைய அறிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஷேரிங், ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுனால நான் எப்படி இங்கிலீஷை கற்றுக்கிட்டேன், நான் படிச்சுட்டு வர்றது எல்லாமே தமிழ் மீடியத்தில் தான் படிச்சுட்டு வந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட 12 புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6-7 புத்தகங்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கிலீஷில் பவர் பாயிண்ட் போட்டு இங்கிலீஷில் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ ஹவு ஐ லேர்ன் த இங்கிலீஷ், ஸோ என்னுடைய நாலேஜ் எப்படி இருக்குது, எப்படி டெவலப் ஆச்சு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி டெவலப் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 12 வருட அனுபவங்கள்லையும் நான் ஒவ்வொரு நாளுமே என்னுடைய வகுப்பை வந்து புதுசு, இன்னைக்கு தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் போய் நடத்துறதுனால தான். இப்போ நான் 1 hour உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் எடுக்கணும்னா நேற்று ஒரு 2 hours நான் கிளாஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன், பண்ண போய் தான் அதை பார்க்க போய் தெரியுதோ உங்கள்கிட்ட பேச முடியுது, இல்லைன்னா என்னால் பேச முடியாது. சில வகுப்பு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னோட ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இருக்கும், அந்த கண்டென்ட் பற்றி டெப்த் நாலேஜ் இருக்காது, இல்லை லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னால் உங்களுக்கு அவ்வளோதான் பேச முடியாது, கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உங்களுக்கு என்ன தேவை எப்படி அப்படிங்கிறத
அறிஞ்சு நம்ம வளர்த்துக்கொள்ள முடியும் ஸோ அண்ட் ஆல்சோ யூஸ் திஸ் திங் தட் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் அபவுட் மாணவர்களுக்கு எதுல ஆர்வம் அதிகமாக இருக்குது அவங்க எதை அதிகமாக விரும்புகிறாங்க பேசுறதுக்கு விரும்புகிறாங்களா செய்கிறதுக்கு விரும்புகிறாங்களா கேட்குறதுக்கு விரும்புகிறாங்களா பார்க்குறதுக்கு விரும்புகிறாங்களா எதை விரும்புகிறாங்க என்ன கான்செப்டை விரும்புகிறாங்க என்ன மெத்தடை விரும்புகிறாங்க என்ன ஸ்டைல் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பயன்படுத்துறது மேடம் நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்களை ஏதாவது செய்ய வச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம் அந்த வேலையே நடத்துங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த வேலையை நம்ம நடத்தணும் ஸோ இந்த மாதிரி மாணவர்களுடைய ஆர்வம் எதில் இருக்குது அவங்களுக்கு எது தேவை எது திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறதை அறிந்து அந்த முறையிலே நம்ம கற்று கொடுப்பது அப்படிங்கிறதா யூஸ் இப்பிம்சம் ஆல் த டைம் ஸோ சொற்பொழிவு அப்படிங்கிறத யூஸ் இப்பிம்சம் அப்படிங்கிறது சொற்பொழிவு நிறைய லெக்சர்ஸ் நிறைய பேசுறதுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணுறது நிறைய பேசுறது அவங்களையும் பேச விடுறது அப்படிங்கிறதா நிறைய விஷயங்களை சொல்லி சொல்லி அவங்கள அந்த இதை வந்து மனசில் பதிய வைக்கிறது ஸோ அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறதா தென் ஹவு ஹாஸ் பியர் டியூட்டர் ப்ரிப்பேர் ஃபார் மை ஃபியூச்சர் பியர் டியூட்டோரிங் ஹவு ஹாஸ் பியர் டியூட்டோரிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் மை ஃபியூச்சர் இது வந்து நிறைய அனுபவங்கள் மூலமாக இப்போ எனக்கு இந்த 12 வருட அனுபவங்கள் தான் உங்ககிட்ட நிறைய பேச வைக்குது என்ன அப்படிங்கும்போது அந்த அனுபவங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறது ஃப்யூச்சரில் அதை அதிகமாக பயன்படுத்தி கொள்வது ஹேவிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் பீயிங் எ டீச்சர்ஸ் அனுபவங்கள் தான் ஒருத்தரை ஆசிரியர் ஆக்குது இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச அளவில் தான் ஒரு 10th வரைக்கும் படித்தவங்க தான் ஆசிரியர்களாக இருந்திருக்காங்க நிறைய அனுபவங்களை பெற்றவர்கள் தான் ஆசிரியர்களாக இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து நிறைய அனுபவங்களை அவங்களுக்கு கொடுக்குது இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு வந்து நம்ம சோம்பல் படக்கூடாது நம்ம அனுபவம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அனுபவங்களை தான் நம்மளோட ஒருத்தர்களை ஆசிரியர் ஆக்குது அப்படிங்கிறதான் ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பவர் தான் ஆசிரியர் ஸோ அவங்க கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி நிறைய அனுபவம் இருக்குது நிறைய நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம் ஸோ ஹவு ஹாஸ் பியர் டியூட்டோரிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் மை ஃபியூச்சர்னா எனக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்குது அது மூலமா என்னை வந்து ஒரு ஆசிரியர் ஆக்குது அப்படிங்கிறதான் ideas on how to be an effective peer tutor for the subject I am tutoring in effective peer tutor ah irukanum appdin sonna adukku enna enna valimuraigal appdin pathina introduce yourself to the students first modhalla na yaaru abingiradha maanavargalukku puriya vekkiradhu na yaaru abinga என்னுடைய பெயர் என்ன நான் என்ன படிச்சிருக்கேன் என்னுடைய நாலேஜ் என்ன என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்னுடைய ஸ்கில் என்ன என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன என்னுடைய ஸ்டைல் என்ன என்னுடைய மெத்தடாலஜி என்ன எனக்கு எது பிடிக்கும் எனக்கு எது இன்ட்ரெஸ்ட் எனக்கு எது தெரியும் என்னுடைய நாலேஜ் லெவல் என்ன என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறது நாலேஜ் ஸ்டேட்டஸ் என்னுடைய இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன இதெல்லாம் மாணவர்களுக்கு நான் சொல்றது ஸோ எனக்கு இதுதான் தெரியும் எனக்கு தெரிஞ்சது டெக்னிக்கல் ஸ்கில் ஸோ டெக்னிக்கல் ரிலேட்டடாக என்ன கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியும் அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிறது தெரியாத விஷயத்த மாணவர்கள்ட்ட ஒத்துக்கிறது அதுதான் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தம்பி எனக்கு இது மட்டும் தான் தெரியும் எனக்கு இதுதான் புரியும் இதுதான் நான் செய்வேன் அப்படிங்கிறத முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்கிறது ஸோ அப்போதான் அந்த மாணவர்கள் வந்து ஆசிரியர்கிட்ட இதுதான் தெரியும் இவங்க கிட்டலாம் இந்த கேள்வியை நம்ம கேட்கலாம் இவங்களுக்கு இதுதான் அதிகமாக தெரியும் இவங்க கிட்ட இதை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது அவங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க இப்போ தெரியாத விஷயத்த கேட்டு நானும் தப்பு தப்பா சொல்லி அதையும் அவன் செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடும் ஸோ தெரியாத விஷயத்துல நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்றதை விட தெரிஞ்ச விஷயத்துல அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்றது ஈஸி ரிமெம்பர் ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் நேம் அனைத்து மாணவர்களுடைய பேரை வந்து ரிமெம்பர் இப்போ என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 பேர் முன்னால பிஎட் படிச்சாங்க 100 பேருடைய பேரும் அவங்க கிட்ட ஞாபகம் இருக்கு இப்ப கேட்டாலும் அவங்க எல்லாரும் எந்த எரியர் படிச்சாங்க அவங்க பேக்ரவுண்ட் முதற்கொண்டு சொல்லுவாங்க ஆனா இப்ப 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் கூட 4 பேருடைய பேரும் வந்து அந்த ஆசிரியர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா தெரியாது ஸோ அவங்க பேர் என்ன எந்த ஊர்ல இருக்காங்க எங்க இருந்து வராங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன பர்சனல் பேக்ரவுண்ட் என்ன எக்கனாமிக் பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டு அந்த ஆசிரியர்களுக்கு தெரியாது இன்க்ளூடிங் மீ ஸோ அந்த ஆனா என்ன பண்ணுவோம் எல்லா மாணவர்களையும் அவங்க தெரிஞ்சு வச்சு அவங்க பேரை சொல்லி அழைக்கிறது அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி கூப்பிட்டு என்ன தம்பி எப்படி இருக்க உங்க அப்பா எப்படி இருக்காங்க இன்னைக்கு என்ன சாப்பிடியா வச்சு அப்படின்னு அவங்கள பேசும்பொழுது அவங்க ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுவாங்க ஃப்ரெண்டா இருந்து அதுதான் கேட்பாங்க ஃப்ரெண்டா தம்பி இன்னைக்கு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்க
என்ன செஞ்ச சோ இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா ஃப்ரீயா நல்லா பேசுவோம். சோ அவங்ககிட்ட பேரை சொல்லி அழைக்கிறது, அவங்களுடைய பர்சனல் பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சு அதை சொல்லி அவங்ககிட்ட கேட்டு விசாரிக்கும் பொழுது அவங்க அதிகமான அவங்ககிட்ட நல்லா இன்னும் நிறைய மூவ் பண்ணி பேசுவாங்க. ஆல்வேஸ் டாக் டு டீச்சர் பிஃபோர் யூ மேக் எனி டிசிஷன். எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னால ஆசிரியர்கிட்ட கேட்டு நம்ம முடிவு எடுக்கிறது, சப்ஜெக்ட் ரிலேட்டடா அதாவது பர்சனல் ரிலேட்டடா கூட ஓகேதான். ஸோ அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டு நம்மளுடைய முடிவு, மேடம் நான் இதை செய்யலாமா, இது நான் செய்யலாம்னு நினைக்கிறேன் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதா. ரெஸ்பெக்ட் தம், மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்கிறது, ஆசிரியர் மாணவர்களை மதிக்கிறது. ரெஸ்பெக்ட்ங்கிறது கிவ் அண்ட் டேக் பாலிசி, கொடுக்கட்டா கிடைக்கும் அப்படிங்கிறதா. If you don't know some words, check the dictionary. இப்போ இந்த ஒரு வேர்டு கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்பெல் பண்ணுறதுக்கு கூட எனக்கு கஷ்டமாக இருந்தது. இன்னும் அதுக்குடைய மீனிங் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் டிக்ஷனரியை தான் பார்த்தேன் அதுக்கு என்ன மீனிங், அந்த சொற்பொழிவு அப்படிங்கிறது. இப்பிம்சம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைக்கெல்லாம் எனக்கு தெரியலை அப்படின்னா மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசுறது அப்படிங்கிறது தான். யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஆசிரியருங்கிறது இன்னும் ரெண்டு கொம்பு மலைச்சிருக்கு வானத்துலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்களும் அவங்கள மாதிரி ஒரு மனிதர்கள் தான், மாணவர்களாக இருந்து ஆசிரியர்கள் ஆகியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆசிரியர் நிகழ்ந்து கொள்ள வேண்டும். ஸோ அவங்ககிட்ட பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ தயங்கக்கூடாது. டீச்சர் இஸ் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட். ஏஜ் இஸ் நாட் எ ரீசன் விச் யூ கேவ் எ பேட் ஆட்டிடியூட் டு தம். ஸோ நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளோ வயசு தெரியுமா, எனக்கு எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன், எவ்வளோ பட்டம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நடந்துக்கக்கூடாது. உனக்கு எனக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, என்ன ஏஜ் இருக்குது தெரியுமா, நீ வந்து இருப்பதான் 20, எனக்கு 40 வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்ககிட்ட பேசக்கூடாது. பேட் ஆட்டிடியூட் அவங்ககிட்ட கிரியேட் பண்ணக்கூடாது. எப்பவுமே நம்மளும் அவங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிகழ்ந்துக்கணும். ஸோ நான் இந்த இப்போ நிறைய இப்போ நடக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசுல இருக்காங்க, அவங்க படித்த நிலையிலேருந்து இறங்கி வர மாட்டேங்காங்க. அந்த ஈகோ யங் டீச்சர்ஸுக்கும் அவங்களுக்கும் நிறைய இந்த டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. டீச்சர்ஸ்குள்ளேயும் அப்படி இருக்குது, மாணவர்களுக்குள்ளேயும் மாணவர்கள்கிட்டையும் அப்படிதான் அந்த ஆசிரியர்கள் இருந்துக்கிறாங்க. ஸோ அந்த ஏஜை வச்சு காமிச்சோ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு காமிச்சோ அவங்ககிட்ட ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணக்கூடாது, பேட் ஆட்டிடியூட உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ரெஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். பல 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்க தான் செய்யும். இந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஓகே, இது உன்னுடைய வே, உன்னுடைய ஸ்டைல். ஸோ இப்போ என்னுடைய ஸ்டைல் இது வேற, நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களுடைய ஒப்பீனியனையும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான். அவங்கள பேசுகிறது அவங்களோட ஐடியாவையும் நம்ம என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான். ச ஐடியாஸ், தீஸ் ஆர் த ஐடியாஸ் ஆன் ஹவு டு பி அன் எஃபெக்டிவ் பியர் டியூட்டர் ஃபார் த சப்ஜெக்ட் ஐ எம் டியூட்டோரிங் இன். இப்போ நான் ஒரு பியர் டியூட்டராக உங்ககிட்ட ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்னை பற்றி உங்ககிட்ட முழுமையாக புரிய வைக்கிறது, உங்களை அவங்களுடைய எல்லாருடைய பெயரையும் உங்கள் பர்சனல் பேக்ரவுண்ட்ஸையும் நான் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிறது, எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னால என்னுடைய ஆசிரியர்கள் உங்ககிட்டயோ ஆசிரியர்கிட்டயோ மாணவர்கள்ட்டோ மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டு முடிவெடுக்கிற மாதிரி நம்ம நிகழ்ந்து கொள்வது, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, ஏதாவது தெரியாத புரியாத வார்த்தைகள் தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணுறது, ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அவங்ககிட்ட நம்ம ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட கிரியேட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்தால் அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறது, மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது தான். திஸ் ஆர் த பியர் டியூட்டோரிங். பியர் டியூட்டோரிங் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசிரியர் பியர் டியூட்டராக நம்ம வந்து மாணவர்கள்கிட்ட எப்படி நிகழ்ந்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்.